இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். பொதுவாக எங்களுடைய வயது கூடுகின்ற போது குறிப்பிட்ட அளவு காலம் என்னுடைய பலமும் ஆற்றலும் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட அரைவாசி காலம் முடிஞ்சதன் பிறகு என்னுடைய ஆற்றலும் என்னுடைய பலமும் குறைஞ்சு கொண்டே செல்லும். இது காலத்தின் நியதி. அவ்வாறே 25 வயது கடக்கின்ற போது சாதாரணமாக ஏதாவது சுயீனம் வந்தால் அது நம்பிக்கையுடன் கூறுவோம், அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொண்டுராது, அதை விட்டுருங்க என்று சொல்லி. 50 வயதாகின்ற போது நாங்கள் சொல்லுவோம், கவனமாக சென்று ஒரு முறையான மருந்தெடுத்து கொள்ளுங்கள், அந்த சுகையினம் சுகமாகிவிடும், எதிர்காலத்தில் ஒன்றும் நிகழாது, அந்த மருந்தின் அடிப்படையில் அவருக்கு உத்தரவாதத்தை கொடுப்போம். 75 வயதை கடக்கின்ற போது மருந்தெடுத்தாலும் கூட அவருக்கு இது முற்றாக குணமாகிவிடும் என்ற உத்தரவாதத்தை எங்களால் கொடுக்க முடியாது. ஏனென்று கேட்டால், நியதிக்கமைய குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பழையதாகினதன் பிறகு அதனுடைய ஸ்திரத்தன்மையை எங்களால் கூற முடியாது. இதுதான் உலக நியதி, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாக வேண்டும். அவ்வாறே இந்த பழைய உலகமும் அதன் ஆரம்ப நிலை மத்திய நிலை கடந்து இறுதி நிலையில் உள்ளது, அதாவது அதனுடைய இறுதி நிலையில் உள்ளது. இறுதி நிலையில் உள்ளதனால் இந்த உலகத்துக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. ஆகவே அதற்கு ஏற்ற விதமாக நாங்கள் முன்னாயத்தங்களை செய்ய வேண்டும். அதாவது எந்த நேரமும் எதுவும் நிகழலாம். இந்த விடயத்தை நான் சரிப்படுத்திவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை என்று சொல்லி எதையும் உத்தரவாதப்படுத்தி எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய மனதை எந்த சூழல் வந்தாலும் அதை ஈடுகொடுக்கக்கூடிய விதமாக மனதை மாற்ற முடியும், ஆனால் இந்த உலகத்தை உறுதிப்படுத்த முடியாது. இதுதான் நாங்கள் அடைய வேண்டிய தெளிவு. ஆனால் என்னுடைய மனம் சக்தி வாய்ந்ததாகின்ற போது இந்த உலகத்தில் எது நிகழ்ந்தாலும் எந்த பாதகமான சூழ்நிலைகள் நிகழ்ந்தாலும் அதை என்னுடைய மன ஆற்றலை வைத்திருந்தால் உணரக்கூடியதாக, மன ஆற்றலை விட்டு உணர்ந்தேனாக இருந்தால் நான் அந்த இடத்தில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதை விட்டு என்னுடைய மனதின் ஆற்றலை விட்டு பௌதீகமாக இந்த உலகத்தில் எதையாவது சரிப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வாழ்ந்துடலாம், ஒரு சீரான சந்தோஷமான வாழ்ந்துடலாம் என்று நாங்கள் நினைத்தால் அது முழுமுழுதான் அறியாமல் உலகம் அதனுடைய தன்மையை இழந்துவிட்டு கடைசி நிலையில் உள்ளது. அதனால் மாற்றக்கூடிய ஒரே விடயம் என்னுடைய சுயத்தை, என்னுடைய மனதை, என்னுடைய மனதின் ஆற்றலை நான் அதிகரிப்பதற்கு அவ்வளவுக்கு நான் இந்த உலக வாழ்க்கை முயற்சி என்னுடைய சிந்தனைகளை பார்த்து நல்ல சிந்தனைகளை அனுமதித்து என்னுடைய மன ஆற்றலை இழக்காமல் நான் பாதுகாத்து கொண்டேனாக இருந்தால் என்னால் வந்து இந்த பழைய உலகத்தில் என்ன நிகழ்ந்தாலும் என்னால் அதை ஈடுகொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன ஆற்றலுக்கு என்னுடைய சிந்தனைகள் முதல் படி. சிந்தனைகள் சீராக்கப்படுகின்ற போது ஒருமைப்பாடு எனக்கு இலகுவாக நிகழும். ஆகவே இதனூடாக இந்த பழைய உலகத்தில் சந்தோஷத்துக்கு தங்கியிருக்காமல் ஒரு நல்ல ஒரு உருவாக்க வேண்டும்.